இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஒரு முறுக்கு பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது அரிசி மாவு, கடலை மாவு ரெண்டுமே வந்து கடையில் வாங்கினது. அதை வச்சு வந்து ஒரு ஸ்நாக் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் எள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, பொரிக்க தேவையான எண்ணெய். இது அச்சு வந்து ப்ரெஷர் வச்சுருக்கேன். அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஈஸி நம்ம செய்கிறதுக்கு. இது வந்து ரெண்டத்தையும் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த முறுக்காச்சு நான் இது போட்டு நான் செய்யலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம இது அரிசி மாவும் கடலை மாவும் நம்ம ஜலிச்சிடலாம். ஜலிச்சுட்டு இது அத்தனையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறது போல் கொஞ்சம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நான் பிசைஞ்சிட்டேன், பிசைஞ்சியும் வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயும் வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து மோல்டில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தேன், காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் வந்து இது மாதிரி வந்து நம்ம போட்டுட்டு அதை வந்து அப்படியே வந்து எண்ணெயில் விட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து முடியும். இப்போ ஒன்று போடலாம் பாருங்கள். ஒன்று அதையும் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ இது ரெண்டு சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். நம்ம கடைசியில் போட்டது வந்து பபிள்ஸ் நிறையா வருது. வெந்துருச்சுன்னா வந்து பபிள்ஸ் குறையும், அதுதான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து பபிள்ஸ் குறைஞ்சிருச்சு, அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதே மாதிரி வந்து எல்லாம் செஞ்சிடலாம். சிம்பிள் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கடையில் வாங்கின மாவு தான், பட் நல்லா வந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நல்ல ஒரு ஸ்நாக், இது உடனே செஞ்சிடலாம். நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். Thank you.